உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஐயா, நீங்க தானே இந்த கேஸ கோர்ட்டுக்கு கொண்டு வந்தது? ஆமாங்கய்யா. ஆமா, இங்க கொடுத்த ஆதாரம் எல்லாம் பொய்யா? இல்லங்கய்யா, கொலை நடந்த இடத்துல இருந்து விஜய் தப்பிச்சு போனதை வச்சுதான் அரெஸ்ட் பண்ணோம். அரெஸ்ட் பண்ணி நீ தான் கொலைய பண்ணதா ஒத்துக்க சொல்லி மிரட்டி இருக்கீங்க இல்லையா? அப்படின்னா அவர் ஏன் வந்தாரு, எதுக்கு வந்தாருன்னு விசாரிக்கல? வாலி வாலி வாலி. இவர் தான் கொலையாளியா? உண்மையிலேயே பொண்டாட்டி மேல இருக்க கோபத்துல தான் இந்த கொலையை பண்ணீங்களா, இல்ல இந்த கொலையை உங்களை யாராவது பண்ண சொல்லி வற்புறுத்துனாங்களா? இவரான என் கட்சிக்காரர் விஜய் மீது குற்றமே செய்யாமல் தன் பிள்ளைக்காக கோர்ட்டில் ஆஜரான சின்ன தாயி என்ற தாயம்மா மீதும் எந்த குற்றமும் இல்லை என்று உறுதியானதால் கிராம் கோர்ட்டார் அவர்கள் அவர்கள் இருவரையும் நிரபராதி என தீர்ப்பளித்து விடுதலை செய்யுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நினைச்சா இப்பவே உன்னையும் இந்த வழக்கில் மாட்டி விட முடியும். ஆனா அதுக்கான நேரம் இப்ப இல்ல. உனக்குன்னு ஒரு நேரம் வரும், அப்ப நீயா எங்கிட்ட வந்து மாட்டி. இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளி யார் என்பது சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. குற்றம் சுமத்தப்பட்ட விஜயை நிரபராதி என்று தீர்ப்பளித்து இந்த கோர்ட் அவரை விடுதலை செய்கிறது. உண்மையான கொலையாளி வாலிக்கு அதிகபட்ச தண்டனையான ஆயுள் தண்டனை விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. குற்றம் செய்யாத விஜயின் மீது பொய் வழக்கு போட்ட காவல்துறையை இந்த நீதிமன்றம் வன்மையாக கண்டிக்கிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உடனடியாக தக்க நடவடிக்கை எடுக்க இந்த உயர் நீதிமன்றம் ஆணையிடுகிறது. மேலும் மகனை காப்பாற்றும் எண்ணத்தோடு கோர்ட்டில் ஆஜராகி கோர்ட்டின் நேரத்தை வீணடித்த சின்னத்தாயி என்கின்ற தாயம்மாவின் உடல்நிலை சரியானதும் அவரை கோர்ட்டில் ஒப்படைக்குமாறு இந்த கோர்ட் காவல்துறைக்கு ஆணையிடுகிறது. மேலும் அவர் உடல்நிலையும் மனநிலையும் சரியில்லாத பட்சத்தில் 3 மாதத்திற்கு ஒருமுறை மருத்துவ சான்றிதழ் சமர்ப்பிக்கும்படி இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. The court is adjourned. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. விஜய், வா. அப்பா, தேங்க்ஸ் பா. தேங்க் யூ.
சும்மா சொல்லக்கூடாது. கோர்ட்டே அப்படி கதிகலங்கி போச்சு சார். கோர்ட்ல இருந்த எல்லாரும் உங்களை பார்த்ததும் அப்படியே நடுநடுங்கி போயிட்டாங்க சார். அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன பேச்சு பேசினார் தெரியுங்களா சார்? உங்களை பார்த்த உடனே பேச்சே வரல அந்த ஆளுக்கு. நீங்க இந்த மாதிரி வாதாடுனதை பார்த்து எவ்வளோ நாளாயிடுச்சு சார். மறுபடியும் நீங்க சிங்கம்னு நிரூபிச்சிட்டீங்க சார். அப்பா, அந்த வீடியோ ஆதாரம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? கொண்டாட்டிய பலி கொடுத்த வாலி உன்னோட எதிரி மயூரிக்கு வேண்டப்பட்டவன்னா ஏதோ இருக்குன்னு நினைச்சு அவங்களை தேடி போன. அவங்களே வந்து என் வலையில சிக்கிட்டாங்க. எனக்கு நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன நடக்குமோன்னு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சுப்பா. எனக்கு நல்லது நடக்கும்னு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது. அதே மாதிரி நடந்துருச்சு. போலீஸாலே முடியாத எத்தனையோ கேஸுகளை சார் தீர்த்து வச்சிருக்காருமா. பார்த்தல, இப்ப இந்த கோர்ட்ல கிங்னு நிரூபிச்சிட்டார்ல. இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம். டேய் வாலி, சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து கடைசியில உன் வாழ்க்கையே இழந்துட்டடா. உன் பொண்டாட்டியும் பலி கொடுத்துட்டு நீ ஜெயிலுக்கு போற. ஏண்டா இதெல்லாம்? இவ்வளவு நாள் நல்லவனாவும் இல்லாம கெட்டவனாவும் இல்லாம தான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். திரும்ப வரும்போது கெட்டவனா மட்டும்தான் வருவேன். அப்ப நீங்க யாரையும் கண்ணு மாடி நிக்காதீங்க. வாலி ராஸ்கல், முதல்ல உன்னால வெளியே வர முடியுமா பாருடா. இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு போக. கண்டிப்பா வருவேன். போடா. உடம்புல உன் அப்ப ரத்தம் தான் ஓடுதுங்கிறத இப்படிதான் நிரூபிப்பியா? ஒரு தடவை பட்டா திருந்தவே மாட்டியா?